அப்படியே சேர்த்து உறவாளி வணக்கம். நான் உங்கள் சங்கர், உங்கள் கே எஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையிலிருந்து நாங்கள் ஜாழ்ப்பாணம் டவுன் நோக்கி போய்கொண்டிருக்கோம். என்னத்துக்காண்டின்னு சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் தர்பார் கிரில்லன்னு சொல்லி ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிளி பரோட்டான்னு சொல்லி அந்த பரோட்டா கொண்டிருக்கிறேன். ஜாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்சு அங்காம் முதல் தடவை கிளி பரோட்டா கொண்டிருக்கிறேன். இப்போ அங்காம் போகிறோம், போய்க்கு தடவை தப்பாருங்கோ. இது பார்த்திங்கன்னு சொன்னால் ஜெஃப்டாங்குளத்திலேருந்து அராளிபுரம் ரோட்டு ரெண்டு பக்கம் வயலெல்லாம் விதைச்சு பச்சை பசை ரெண்டு கிடக்கு பாருங்க. இடையே கிடைக்க பறவைகள் எல்லாம் நின்று சாப்பிட்டு கொண்டு நிற்குது. கொக்குகள் அங்கால வேற வேறு பறவைகள் எல்லாம் நிற்குது. கொக்கு மட்டும் இல்லை, வேறு வித்தியாசமான பறவைகள் எல்லாம் நிற்குது. இப்படி நாங்கள் அந்த கடைக்கு போயிட்டு அங்கே போய் கிள்ளி பரோட்டா என்ன மாதிரி இதுக்கு என்ன விலைகள்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே வச்சு சாப்பிடல, நாங்கள் டேக்கே எடுத்து கொண்டு போய் வேறங்கே வச்சு தான் சாப்பிட போகிறோம். மெயின்னு சொன்னால் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் போன உடனே எங்களை கண்டுட்டு யூடியூப் சேனல் சொல்லி போட்டு கொஞ்சம் எங்களுக்கு அலங்கரித்து தெரியணும், இல்லாட்டி வித்தியாசமாக கொஞ்சம் செய்து தெரியணும். நாங்கள் சாதாரண மக்கள் போனால் எப்படி எங்களை தெரிவினமோ அதேமாதிரி தான் நாங்களும் போய் மகுராஜா விட்டு தான் வேண்ட போகிறோம். அந்த கடையில் வேண்டி கொண்டு போய் வச்சு நாங்கள் ஜாழ்ப்பாணம் புதிய பேருந்து நிலையம் இருக்குது தானே, அதுக்கு மேலே எங்களிடம் இருக்குது லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் வச்சு தான் சாப்பிட போகிறோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் சில கொமெண்ட்ல சொல்கிறீங்க என்னென்று சொன்னால், நீங்கள் போய் சாப்பிடக்க டேஸ்ட்டாக இருக்குது, எங்களுக்கு அப்படி டேஸ்ட்டாக போட்டு தெரியணும் இல்லை, உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக செய்து தெரியணும், எங்களுக்கு அப்படி இல்லாமல் இல்லைன்னு சொல்லிடலாம். நீங்கள் நிறைய பேர் கொமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, அதை பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் நான் போய் புற்று எடுக்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியாமைக்கு கலவாரையாக வச்சு ஆர்டர் பண்ணி போட்டு எங்கேயா வச்சு சாப்பிட்டு தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். சில சிலது பார்த்திங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு சாப்பிடணும் என்று சொன்னால் சூடாறனால ஒரு மாதிரி இருக்கும். கெளி பரோட்டா அப்படி தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்றும் செய்யலாது. அதனால் நாங்கள் இப்போ டேக்கே எடுத்து கொண்டு போய் ஜாழ்ப்பாணம் புதிய பேருந்து நேரத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜாழ்ப்பாண கேம்பஸ் முன் ரோட்டையும் காட்டிக்கொள்றோம், பார்த்துக்கொள்ளுங்க. இருட்டி போட்டு தான் இருந்தாலும் சும்மா மேலோட்டமாக காட்டுறேன். ஏற்கனவே முதல் நான் காட்டியிருப்பேன், முதல் வீடியோக்கில் காட்டியிருப்பேன். நான் உங்களுக்கு சோப்பா கிடக்கு, அதான் கடை, நான் அதில் இங்கே அனுக்கிறேன், நீ வேடிக்கணுவா? சரியா, நான் கிட்ட போனாலே கேமரா வச்சு கண்டுபிடிச்சு போடுவேன். ஆ, எங்கால இதுலையா? போய் வேணின் வா. அடே கவனமா, மாஸ்கை போட்டுக்கொண்டு வச்சு வேண்டு. இந்த மாஸ்க போட்டு, மாஸ்க் இல்லையா? சரி, ஒன்று பிள்ளை வாறேண்ணே, வேணு வா. அடே கிலோமீட்டர், ஆ கிலோமீட்டர் தந்துட்டு போ. சிவாண்ட ஜோசிச்சு அவனே செய்வான்டா, நீ சரி வர மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தர்பார் கிரலுக்கு பக்கத்தில் நிற்கிறோம். முன்னூறு பத்து சரஞ்சால கேம்பஸ் இருக்குது, ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம். அதுக்கு நேராக முன்பு பார்த்திங்கன்னு சொன்னால் தர்பார் கிரில்லன்னு சொல்லி அந்த கடை இருக்குது. மற்றது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா கிளி பரோட்டா கொஞ்சம் கூட ஓடுதான். அதால் பார்த்திங்க சொன்னால் இந்த ஃபோன் நம்பர் கிடக்கு பாருங்க, 077-8877-725. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் சில நேரத்துக்கு முடிஞ்சிடும். அதால் இதை சொல்லிக்கொள்கிறேன் நான் உங்களுக்கு. ஓடியா 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 வாழை இலையில இல்லையோ இதில் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி ஐட்டா முட்டை கிளி பரோட்டா 1000 ரூபா, சிக்கன் கிளி பரோட்டா 1400 ரூபா. என்ன இப்படி போகிறோம், சம்பவத்தை செய்கிறோம். வா, ஆ கூட மழை பெஞ்சா எனக்கு நிரம்புது. வா, இதான் பார்த்திங்க சொன்னால் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம். உள்ளுக்கு போயிடாது, நான் சும்மா வெளியால் காட்டுறேன் பாருங்க. குளிருதுடா, சும குளிர் குளிருது. விளங்கல என்ன, இப்ப முழுகி போட்டு வர நேருமே, நடுற உள்ள காயாட்டி பாயாடுறாங்கடா. ஐயோ ஐயோ, நீ எங்க நடுவான விட்டு இருப்பேன் அப்படியே. கொழம்பு பஸ் என்ன, இல்ல அங்காள சைட்ல ஒரு பஸ் ஒன்று நின்றது. இங்கே அந்த பஸ் போய் கொண்டு நிற்கிதானே, ட்ரெண்டும் பார்த்திங்கன்னா ரோட நிப்பாட்டி வச்சு காய்க்கிறாங்க. ரோட்டோட முக்காவாசி சரி அப்படியே, உங்களுக்கு பின்னால் வர மாட்டேன்டா. ஐயோ, வந்ததே காணும் அதில். நெடுந்தூர பேருந்து நிலையம் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். பஸ்ஸுகள் நிற்குது, ஆசையாக இருக்குது பஸ்ஸுகள் நிற்கிறத பார்க்கணும். ஆ, திறந்தாச்சு. நான் இதில் பைக் எங்கே பார்க் பண்ணுவோம். இப்போ நாங்கள் மேலே வச்சு சாப்பிட போகிறோம். இதுக்கு தான் வந்து நாங்கள் மீனா கட்ட. இப்போ அந்த வியூவா நல்லாயிருக்கு.
இருட்டம் வந்து சாப்பிடுவோம்பா, கண்டு இருட்டம் வந்து சாப்பிடுவோம்பா. பின்னுங்க வியூ பார்த்துச்சுன்னா கொஞ்சம் இருட்டம் வந்து நல்லா இருந்தது, இப்போ இருட்டி கொண்டு வருது. அதுக்கு மேலே நாங்கள் சாப்பிட்டு வீடியோ எடுப்போம். முதலாக பார்த்துக்கு சொன்னால் நாங்கள் சிக்கன் கிளி பரோட்டா சாப்பிட்டு பார்ப்போம். ஆ, வாழையில் இடம் இந்த வாழையில் பார்க்கத்தானே ஒரு ஆசை உண்டு வர்றது. சுட்டுது, சுட சுட இருக்கு அப்படியே. ஐயோ, வேற எல்லோரும் இருக்கு பேட்டா. இந்த குளிருக்கு சுட சுட பா, ஆவி வரக்குதா? அதை பார்த்தீங்கன்னா கிளி பரோட்டா பாருங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை ஒம்லெட் ஒன்று, எடுத்து பார்த்தா உள்ளுக்க இறைச்சி பாருங்க. சுட்டியா சூடாது, பூவை தெரியுதாடா. இந்த கிளி பரோட்டாண்டா ஒன்றும் இல்லை, என்னென்னு சொன்னால் பரோட்டா இருக்குதானே, இந்த பரோட்டாக்களை கறியை வச்சு ஒரு லேயர் லேயராக செய்து அதுக்கு மேலே இறைச்சியை நான் போட்டு முட்டை ஒம்லெட்டை வச்சு அப்படியே வாழையில சுற்றி அதை அப்படியே அடுப்பில் வச்சு தருவினம், அதுதான் கிளி பரோட்டான்னு சொல்கிறவே. இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கேன்னு சொல்லி. சூடாக இருக்குது, இப்போ தெரியுதா பூவை? தெரியுதா? ஆடி விட்டாங்க இல்லை களியா பாருங்க. இந்த இந்த குழம்புக்கு ரொட்டி வச்சு கட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிடக்கு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த பனிக்கை பார்த்தீங்கன்னா சுட சுட வேற லெவலில் இருக்கு. இந்த பரோட்டாவுக்கு மேலே ஒம்லெட்டை கொஞ்சம் பிச்சு வச்சு, அடுத்த இறைச்சி துண்டும் கிடக்கு, இறைச்சி சின்ன தண்ணி பிச்சு வச்சு அப்படியே சேர்த்து நல்லா இருக்கு. பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் தனியாக சாப்பிடுக்க சாதாரண பரோட்டாக்காக குழம்பு ஊற்றி சாப்பிட எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கிடக்கு. இந்த சிக்கன் பீஸும் இந்த முட்டை ஒம்லெட்டும் இருக்குது தானே, இதை வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல உரைப்பாக நல்லா இருக்கு. எங்கள் வீட்டை ஒரு குழம்பு சாப்பிட எப்படி இருக்குமோ அதே மாதிரி கிடக்கும். சொன்னீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 ரூபா விலைகள் பார்த்து சொன்னால் கூடவாக தான் தெரியுது. என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு பரோட்டா, மூன்று பரோட்டா வந்திருக்கு. மூன்று பரோட்டாவும் ரெண்டு துண்டு சிக்கன் பீஸ், இப்படி ரெண்டு துண்டு சிக்கன் பீஸும் ஒரு ஒம்லெட்டும் வந்தது 1400 ரூபான்றது சரியாக விலை கூடத்தான். விலை கொஞ்சம் குறைவாக இருந்தால் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி இந்த கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க, சாப்பிட்டு கொண்டு கேட்க ஒரு அண்ணாள் வந்தவர் வந்து என்னென்னா சாப்பாடு கூடி கஸ்டமர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தவர். பார்க்க கொஞ்சம் உண்மை மாதிரி தான் கிடக்கு. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சாப்பாடு தான் கேட்டவர்னு சொல்லி போட்டு நாங்கள் கிளி பரோட்டா ரெண்டு எடுத்தாங்க, ரெண்டு சிக்கன் ஒன்று எடுத்தாங்க, ரெண்டு முட்டை ஒன்று எடுத்தாங்க. முட்டை கிளி பரோட்டா கொடுக்க போகிறோம் என்ன சொல்லி நாங்கள் திறந்து சாப்பிடவே இல்லை, அப்படி கிடக்கு. சிக்கன் நாங்கள் சாப்பிட்டுனாங்க, அதால் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் நாங்கள் சாப்பிட்டு இதை நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறோம். மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் கிளி பரோட்டான விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1400 ரூபான்னு சொன்னால் விலைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடவாக தான் கிடக்கு. என்ன சொன்னால் மூன்று பரோட்டாவும் ஒரு முட்டை ஒம்லெட்டும் ஒரு ரெண்டு பீஸ் சிக்கன், ரெண்டு இந்த பீஸரும் ரெண்டு சிக்கன் பீஸ் தான் கிடந்தது. ஆனால் விலைகள் பார்த்தீங்கன்னா சரியாக கூடவாக கிடக்கு. நீங்கள் ஆசைக்கு யாராவது வேண்டி சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டு கொள்ளலாம். அதை தாண்டி சரி 1400 ரூபாய்க்கு இப்போ சாப்பிடணும்னு விட்டால் என்ன பொறுத்தவரையில் உங்களோட விருப்பம், அது உங்களோட விருப்பம், நான் சொல்லக்கூடாது அதை பற்றி, அது உங்களோட விருப்பம். நீங்கள் விரும்பினா சாப்பிட்டு கொள்ளலாம். அதுடைய டேஸ்ட் எப்படி கிடக்குன்னு சொன்னால் அதுக்கு மூன்று பரோட்டாவும் வந்தது. பரோட்டாக்க நீங்கள் தண்ணி குழம்பு இருக்குதானே அதை ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் எப்படி இந்த களித்தன்மை வேணுமோ அதேமாதிரி தான் கிடந்தது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முட்டை ஒம்லெட்டையும் சிக்கன் பீஸையும் சேர்த்து சாப்பிடக்கலாம் வேறு லெவலில் இருந்தது. இதுக்கு நான் 100 க்கு 70 பாயிண்ட்ஸ் கொடுத்து கொள்வேன். நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் சாப்பிட்டு கொள்ளலாம். மற்றது பார்த்து சொன்னால் தர்பாகரின் லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. தர்பாகரில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்காண்டே சில ஆஃபர்கள் கொடுக்குறவன், விலைகள் கொஞ்சம் குறைவாக கொடுக்குறவன் நல்ல விஷயம். என்ன சொன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாடு தேவைதானே, அதால் பார்த்தீங்கன்னா மலிவார் கடைகள்லாம் சாப்பிட்டு கொள்ளணும், அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மலிவாக கொடுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் தர்பாகர் இந்த சாப்பிட்டு நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை படிக்கிறாக்கள் யாரை பார்த்துக்கொண்டு இருக்கீங்கன்னு சொன்னால் கீழே கொமெண்ட்டில் சொல்லிக் கொடுங்க.